ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் இயந்திரம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டெய்லரிங் மிஷினுக்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மேண்டடியாக தேவைப்படும், அதை எப்படி எடுத்து வச்சுக்கிறது, என்னென்ன கேபிளை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமு நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் மிஷினுக்கான இந்த ஒரு ஸ்கீம், சரிங்களா? இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இ சேவை சிஎஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வந்து சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம குரூப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், சரிங்களா? சரி, வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த டெய்லரிங் மிஷினுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுவுமே நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கணும், அப்படின்னா அவங்க வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருக்கணும், அப்படின்னா வந்து அவங்க வந்து கணவரால் கைவிட பெண்பட்ட பெண்ணாக இருக்கணும். இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இசேவை வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிட்டிசன் போர்ட்டலில் பண்ணுறீங்கனாலும் ஓகே, ஃப்ரான்சைஸ் ஐடியில் நீங்கள் வந்து பண்ணுறீங்கனாலும் சேம் ப்ரொசீஜராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல டாஸ்க் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், சோசியல் வெல்ஃபேர் அதாவது சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா SWL 101 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விம்மிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது ஒரு நெக்ஸ்ட் பாப்பப் விண்டோ வந்து ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பாப்பப் வந்து எனபிள் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வராது. தயவுசெய்து பாப்பப் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எனபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்ளிகேண்டோடைய ஆதார் கார்டு, அப்ளிகேண்டோடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அவங்க ஆண்டு வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அவங்க டிசபிலிட்டி பெர்சனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து வேணும். மேபி அவங்க வந்து கணவரால் கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் அப்படிங்கிறத வந்து அட்டாச் பண்ணணும். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா, ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் போதும். உங்ககிட்ட வந்து டெய்லரிங் படித்ததுக்கான ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பெட்டராக இருக்கும். அது இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானது, ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஏற்கனவே அப்ளிகேண்ட்டுக்கு வந்து கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக கேன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். இல்லை கேன் நம்பர் அவங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க, சரிங்களா? இப்போ ஏற்கனவே நான் அப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து கேன் நம்பர் வந்து இருக்குது, அதனால் கேன் நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பேர் வந்து வந்துடுது, சரிங்களா? கீழே வந்து காமிக்கிறாங்க பாருங்கள், அவங்க பேர், அவங்க ஃபாதர் நேம் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல ஓடிபி வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஓடிபி அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓடிபி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்கேனில் வந்து ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல எடிட் கேண்டிடேட்ஸில் போயிட்டு அவங்களுடைய அட்ரஸ் மற்றபடி அவங்களுடைய ஃபாதர் நேமு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணுறதுனாலும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகும். ஏற்கனவே கேனில் வந்து என்ன வந்து டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா பேஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் வந்து மேனுவலாக வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது, சரிங்களா? அவங்க பேர், அவங்க ஃபாதர் நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக் நேம், அவங்களுடைய வில்லேஜ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மெம்பர் டீடைல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ரீசன் ஃபார் ரிக்வெஸ்ட் ஸ்விம்மிங் மிஷின் தையல் இயந்திரம் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
நீங்கள் வந்து விடவாக இருக்கீங்கன்னா விடோ கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூடர் இருக்கீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை புவர் உமன்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புவர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. சரிங்களா, புவர் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா, அதுக்கான ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியே ஆகணும். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இப்போ நீங்கள் வந்து ப்ரூஃபாக போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு, 48,000 சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து இந்த மிஷின் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்என் கொடுக்கணும். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எஸ்னா எஸ்என் கொடுங்க, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யூ டிசபிலிட்டி பெர்சன், அதாவது நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ்என் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு யூ நோ டெய்லரிங், உங்களுக்கு வந்து தையல் தைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் தையல் தைக்க தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா, தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, பட் எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு 4 டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டியாக வந்து கேட்குறாங்க. ஃபேமிலியோடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து மேண்டேட்டியாக வந்து ஃபில் அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ. சரிங்களா, இதை நீங்கள் கொடுங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வராமல் இருக்கும். ஏன்னா மற்ற சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து விவோ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரேஷன் கார்டு வந்து இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து வருது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பரான முறையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை ஈஸியாகவே அப்ரூவல் ஆகும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷனாக வந்து ரேஷன் கார்டு ஆர் ஓட்ரு ஐடின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ரேஷன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. 1 by 1 நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா, போட்டு முடிச்சுட்டு இன்கம் சர்டிஃபிகேட் PDF வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை JPG ஃபார்மெட்டில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, 200 KB நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா, எல்லாமே இப்போ நான் வந்து 1 by 1 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே டைம் எடுத்துக்கிறோம். வீடியோ வந்து டூரேஷன் அதிகமாகுங்கிறதுனால பாஸ் பண்ணிட்டேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா, இதே மாதிரி சேம் ப்ரொசீஜராக வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் இதே போல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு எரர் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரான்சிஸ் ஐடியில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகிக்கிறோம். சப்போஸ் வந்து சிட்டிசன் போர்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்லாம் யூபிஐ மெத்தட் மூலமாக நீங்கள் 60 ரூபீஸ் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிசிப்ட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா, எடுத்து இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் கஸ்டமர் கையில் கொடுத்துருந்தா இருந்தால் அந்த ரிசிப்ட் நீங்கள் வந்து கஸ்டமர் கையில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் மிஷினுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட்டான ஸ்கீமை பற்றி நம்ம வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.